புலியான கார்டியன்ஸ் அப்படிங்கிற ஒரு சைஃபை ஆக்சன் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே நான் தான் சிறந்த விஞ்ஞானி அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பைத்தியக்கார சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளான போறான். அப்படிப்பட்ட வில்லப்பை கிட்ட இருந்து அசாத்தியமான சக்திகள் கொண்ட கார்டியன்ஸ் இந்த உலகத்தை காப்பாத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. அப்படியே வீடியோக்குள்ள போயலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சயின்டிஸ்ட் நாலு மனுஷங்களை வச்சு ஒரு வித்தியாசமான ஆராய்ச்சியை பண்றான். அந்த ஆராய்ச்சியில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் கிடைக்குது. அது என்ன மாதிரியான சக்திகள், அவங்களோட பேர் என்ன அப்படிங்கறது படம் போக போக சொல்றேன். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஒரு மிலிட்டரி பேஸ காட்டுறாங்க. அங்க சில சயின்டிஸ்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மனுஷங்களை மாதிரியே யோசிக்கும், ஏன் மனுஷங்களை விட ஒருபடி மேலே யோசிக்கும். சோ இந்த மாதிரியான ரோபோட்ஸ போர்ல பயன்படுத்துறோம் அப்படின்னா மனுஷங்களோட உயிரும் போவாது, கண்டிப்பா அந்த ரஷ்யா தான் அந்த போர்ல ஜெயிக்கும்போது ஒருத்தையும் ரஷ்யா தான், ஏன்னா அவங்களோட நாட்டுலதான் அதிகமா யுரேனியம் கிடைக்குது. சோ அதை வச்சு அதிகப்படியான அணு ஆயுதங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்னும் கவர்மெண்ட்டுக்கே தெரியாம நிறைய பல பல ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஆராய்ச்சி குழுவுல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த படத்தோட வில்லன். அவனோட பேரு க்ரூடோ. அந்த ஆராய்ச்சி கூடத்துல நிறைய பேத்த வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி பண்ண ஆராய்ச்சியில இந்த வில்ல பைய புதுசா ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சானா, அதுக்கு மார்டி ஒன் அப்படின்னு பேரு வச்சானா. அது ஒரு வித்தியாசமான ரிமோட். அந்த ரிமோட்ட வச்சு எதை வேணா கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது மின்சாரத்துல இயங்கக்கூடிய வித்தியாசமான சக்திகள் இருக்கு, அவங்கள கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த வில்லப்பையில அழிக்க முடியும். அதை நீதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லேடி ஆபீசர் கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கறாங்க. திட்ட இவதாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். அடுத்து அந்த வில்லப்பையில காமிச்சா அவனோட சக்தியை பயன்படுத்தி இவனுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே எடுத்துக்கிறான். அதை கடத்தி அவனோட இடத்துக்கும் கொண்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த நாலு கார்டியன்ஸை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டீமுக்கு ஆர்டர் கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா அவங்க இந்த உலகத்துல அங்கங்க நடந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இந்த கார்டியன்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஒரு சர்ச்ச கட்டுறாங்க. அமைதியா பாப்பா குட்டி மாதிரி உட்காந்துருக்கான் பாத்தீங்களா. இவனோட பேரு லர். இவன் தான் ஃபர்ஸ்ட் கார்டியன். சர்ச்சை விட்டு வெளியில வரப்போ நம்ம ஹீரோயின் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஹாய் லர், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுமே நம்ம பையன் அப்படியே கீழே இருக்கிற கல் எல்லாத்தையுமே அந்த இடத்துல பறக்க வைக்கிறான். இதுதான் அந்த பயலோட சக்தி. அப்படியே பொறுமையா நம்ம ஹீரோயின் கிட்ட வரா. என்ன ஒரு ஆராய்ச்சி பொருள் மாதிரி வச்சு பயன்படுத்திட்டு அப்படியே குப்பையை தூக்கி போற மாதிரி தூக்கி போட்டீங்களே, இப்ப எதுக்கு மறுபடியும் நான் பாக்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கு உங்களோட உதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க.
பாரு, எனக்குன்னு பேர் கிடையாது, எனக்குன்னு ஊர் கிடையாது, நான் பாட்டுக்கு தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கேன். என் எதிரிகள் எல்லாத்தையுமே நான் கொண்டுட்டேன், இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் அந்த பக்கம் திரும்பினா, உன்ன அந்த நிலைமைக்கு மாத்திர அந்த சயின்டிஸ்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவனோட எதிரி தானே, அவனை பழி வாங்கறதுக்கு நான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்ல, இந்த நெருக்கு வில்லப்பாய் மேல அவ்வளவு கோவம் போல இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் சொன்னதுக்கு ஒத்துக்கிறான். இப்ப அடுத்த கார்டியனை தேடி போறாங்க. வெட்ட வெளியில சமணங்கள் போட்டுக்கிட்டு ரெண்டு ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு உட்காந்துருக்கான் பாத்தீங்களா. இவனோட பேரு கான். இவனை கொல்றதுக்கு கார்ல சில பேர், ஆனா அவன் அசால்ட்ட கையில கத்தி எடுத்து கண்ணுமைக்கிற நேரத்துல அந்த இடத்த விட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறான். போட்ட போடுக்க அந்த காரும் ரெண்டா போயிடுது, காருக்குள்ள உட்கார்ந்துருந்த பயலும் ரெண்டா போயிடுறான். அப்ப மிச்சம் இருக்கிறவங்க கையில கண்ணை வச்சுக்கிட்டு படப்பட படன்னு நம்ம காண பார்த்து சுட ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு புல்லட் கூட அவன் மேல படல, சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம நெருவறான், நம்மளோட எதிரி இன்னும் உசுரோட தான் இருக்கான், அவனை பழிவாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீயும் என் கூட வரியா அப்படின்னு கேட்டா, அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது, நம்ம கூட இன்னும் சில பேர் வராங்களான்னு கேட்டுட்டு அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. காட்டுக்குள்ள சில மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்ந்து அடுத்த கார்டியனை தேடி போட்டு இருக்காங்க. ஒரு மர வீடு, அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா அட்வான்ஸ்டான நிறைய மிஷின்ஸ் இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு பய பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மர வீட்டையே பொழந்துகிட்டு வெளியில போயிட்டு விழுறான். உள்ள பாதி மனுஷனாவும் பாதி ஓனாய் மனிதனாவும் இருக்கிற ஒருத்த வரான். இவனோட பேரு அசட். இவன் தான் மூணாவது கார்டியன். இவன் தேவைப்படும் நேரத்துல மட்டும் இவனோட உருவத்தை மாத்திப்பான். அதை வச்சு எப்படி பொழந்து கட்டான் அப்படிங்கிற விஷயம் தான் உங்களுக்கே தெரியுமே. சோ இவனும் அந்த வில்லனை போட்டு தள்ளதுக்கான டீம்ல சேர்ந்துக்கிறான். அடுத்து இப்ப நாலாவது கார்டியனை காட்டுறாங்க. இவ ஒரு பொண்ணு. இவ தண்ணிக்குள்ள போயிட்டா அப்படின்னா கம்ப்ளீட்டா மறைஞ்சு போயிடுவா, யாரோட கண்ணுக்கு போய் தெரிய மாட்டா. இதுதான் இவளோட சக்தி. இப்ப கூட ஒரு மேஜிக் ஷோ தான் போயிட்டு இருக்கு. தண்ணிக்குள்ள குளிச்சவ கம்ப்ளீட்டா மறைஞ்சு போயிடுறா. அந்த தண்ணியை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அவளோட உருவம் திரும்ப கிடைச்சிருது அவளுக்கு. இப்ப மேக்கப் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு நம்ம கான் வரான். அவளை பார்த்ததுமே இந்த பொண்ணு என்ன நினைச்சாலும் தெரியல, அவன் கூட சண்டைக்கு போறான். தலைவனை பத்தி பொண்ணுக்கு முழுசா தெரியல போல. இப்ப அவன் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் அந்த நெற்பய கூட சண்டை போடுறா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து அசட்டும் கரெக்டா நம்ம இளைஞனாவோட பேரை சொன்னதுமே அப்படியே ஸ்டக்கப் ஆகி நிக்கிறா. என் பேர் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா, அதை விடு, உனக்கு எப்படி இந்த சக்தி கிடைச்சதுன்னு ஞாபகம் இருக்கா, உன்ன அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யார் தெரியுமா, அவனை அழிக்கிறதுக்கு தான் நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிருக்கோம், எங்க டீம்ல நீயும் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்ல எலினாவும் ஒத்துக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அந்த வில்லப்பையில காட்டுறாங்க. அவன் ஆர்டிபிஷியலா நிறைய பேத்தை உருவாக்கி அவங்கள ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான். அடுத்து நம்ம கார்டியன்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு அந்த சீஃப் பைய வரான். அந்த வில்லப்பைய எந்த லொகேஷன்ல இருக்கான் அப்படிங்கிற இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், உடனே உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுமே நம்ம டீம் மொத்தமா அந்த இடத்துக்கு போகுது. அந்த இடத்துல வில்லப்பையோட ஆட்கள் செக்யூரிட்டிக்கு நிறைய பேர் நிக்கிறானுங்க. சரி எதுனால பாத்துப்போம், எப்படியாவது அந்த வில்லப்பையோட சோழியை முடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போறாங்க. இப்ப நல்லா மழை வர பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதனால அந்த எலிலாவுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. அவ தண்ணிக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சதுமே அவனோட உடம்பு மொத்தமா மறைஞ்சு போயிடுச்சு. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட கனெக்டடா தான் இருப்பாங்க, போன்லயே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாமே கட் ஆயிடுது. நம்ம ஹீரோயினுக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமே புரியல. ஃபர்ஸ்ட் இந்த எலினா பொண்ணு தனியா நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கிற காட்சோட கண்ணுக்கு அவ தெரிய மாட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்கிற கார்டு ஒருத்தன் தலை ஆட்டதுமே மேல உள்ள கேஸ் லைன் பைப்ப பார்த்து சூடுறானுங்க. சுட்டதுமே தண்ணியில அது பட்டு இந்த பொண்ணு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிப்படுறா. இந்த கார்டியன்ஸ் வில்லப்பையில தேடி வர விஷயம் அந்த பயலுக்கு நல்லாவே தெரியும் போல, எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருந்திருக்கான். அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம அசோட்டோ உல்ஃபா மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். அடுத்து நம்ம காண பத்தி சொல்லவே தேவையில்ல, அவன் கண்ணுக்கே தெரியாம நிறைய சோல்ஜர்ஸ் பதம் பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம நிற காமிச்சா யாருக்குமே தெரியாம அந்த பில்டிங் குள்ள நுழைஞ்சு போயிட்டு இருக்கான். அப்ப அவனை சுத்தி நிறைய கார்ட்ஸ் வர அங்க இருக்கிற எல்லா கல்லையுமே பாத்தீங்கன்னா இவரோட உடம்புக்குள்ள அப்படியே உறிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அதை வச்சு அங்க இருக்கிற சோல்ஜர் கூட சண்டை போட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம கானோட உடம்புல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சோல்ஜர் ஒரு மயக்க ஊசியை போட்டு விட்டுறானுங்க. பொத்துன்னு நம்ம பையன் அதே இடத்துல கீழே விழுந்துறான். நம்ம அசாட்டு சமய சண்டை போட்டு இருந்தா இல்லையா, அவனை வள போட்டு பிடிச்சி அவனோட சாதாரண மனுஷ ரூபத்துக்கும் அவனை மாத்திடுறாங்க. மிச்சம் இருக்கிறது நம்ம நெர் மட்டும் தான் இல்லையா, அவனை சமாளிக்க அந்த வில்லப்பையிலே நேரடியா வந்துடுறான். நெரும் ஏதாவது பண்ணி சமாளிக்கலாமே பாக்குறான். ஆனா அந்த வில்லப்பைய ஒரே அடி அடிச்சு நம்ம நெற பறக்க விட்டுறான். இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அந்த வில்லப்பைய அந்த மூணு கார்டியன்ஸ் கிட்டையும் பேசுறதுக்காக வரான். அடம் பிடிக்காம என்னோட டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது, அப்படி இல்லைன்னா ஒருத்தனும் உசுரோட இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. மூணு பேர் பாத்தீங்கன்னா செத்தாலும் பரவாயில்ல, உன் டீம்ல மட்டும் ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜாயின் பண்ணாட்டி போங்க, உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி ஜாயின் பண்ணலனாலும் சரி, நான் எனக்குன்னு தனியா ஒரு குளோன் படையை ரெடி பண்ணிருக்கேன், அதை வச்சு நான் நினைச்சதை செய்வாண்டா போங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பைய வெளியில வரான். அங்க இருக்கிற நிறைய மிலிட்டரி வண்டியை இந்த பைய கண்ட்ரோல் பண்றான். அதை வச்சு என்ன பண்றான் பாருங்க, சிட்டிக்குள்ள அந்த வண்டிகளை எல்லாத்தையுமே அமுச்சு விடுறான். ஆப்போசிட்ல எதெல்லாம் தடைக்கு வருதோ அது எல்லாத்தையுமே தகர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மிலிட்டரி வண்டிகள் போய்கிட்டே இருக்கு முன்னாடி. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட தீமும் வந்து பாக்குறப்போ நம்ம நெர் அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. இப்ப இன்னொரு பக்கம் அந்த வில்லப்பை என்ன பண்றா அப்படின்னா, சிட்டிக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பில்டிங்க தனியா பேத்து எடுத்துட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற ஒரு மிலிட்டரி ஆபீசர், ஏண்டா நீ சிட்டிக்குள்ள வந்துட்டு இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்ன, இப்ப ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டா, இவ ஏற்கமே பாக்காம அந்த மிலிட்டரி ஆபீசரையும் இந்த வில்லப்பைய கொண்டுறான். எதுக்கு இந்த பையனுக்கு இவ்வளவு
பெரிய பில்டிங் இத வச்சு அவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கறது தெரியல. படம் போக போக தான் தெரியும் போல. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு விக்டர்னு ஒரு ஆளை காட்டுறாங்க. இவர் வேற யாரும் கிடையாதுங்க, இவரோட சில பேப்பர்ஸ் திருடிதான் அந்த வில்லப்பைய மனுஷங்க மேல நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிருப்பான். அதன் மூலமா தான் அந்த கார்டியன்ஸ் உருவாயிருப்பாங்க. சோ இவர் மூலமா அந்த வில்லப்பையில அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதான் தேடி பாக்குறப்போ அப்பதான் அந்த விக்டர் சொல்றாரு, இந்த வில்லப்பைய அவனோட கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீ என்னடா பெரிய சயின்டிஸ்ட், நான் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்சிக்கோம் பாடுறான்னு சொல்லிட்டு பெருமை பேசுறதுக்குனே இந்த வில்லப்பைய இந்த விக்டரை கூப்பிட்டுருக்கான். இவர் போயிட்டு பாக்குறப்போ அந்த பைய எக்கச்சக்கமான குளோன் ஆர்மியை ரெடி பண்ணி வச்சிருந்தான். அந்த இடம் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, அன்னைக்கே அவன் என்ன கொண்டுட்டா அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா நான் உயிரோட இருக்கிற விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு இந்த வில்லப்பையலோட ஆர்மி எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த போட்டு கொடுத்துறாரு. அடுத்து என்ன, நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய டீமை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறான். இவன் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல இந்த விக்டர் பாத்தீங்கன்னா நம்ம நெரோட உடம்புல சில சோதனைகளை செய்யறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த மூணு கார்டியன்ஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிற அந்த லேசர் ஷீல்ட்ல இருந்து மூணு பேத்தையும் காப்பாத்தி வெளியிலையும் கூட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அந்த வில்லப்பைய அவ்வளவு பெரிய பில்டிங் அவனோட ஆட்களோட உதவியை வச்சு எப்படி தூக்கிட்டு வரான் அப்படிங்கறத காட்டுவானுங்க பாருங்க, பா செம்மையா இருக்கும். இப்ப இன்னொரு பக்கம் அந்த விக்டர் பாத்தீங்கன்னா அந்த வில்லப்பையலோட இடத்துக்கு போயிட்டு சில ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு அந்த வில்லப்பையில வந்துருவான். அண்டியாடா கண்டிப்பா என்ன கொன்றுவான்னு எனக்கு தெரியும், ஆனா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்கணும், நீ எதுக்கு நிற மட்டும் சேலலுக்க வச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த பய பதிலே சொல்லல, அது இப்ப தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பாய்சனஸ் கேஸ ஓபன் பண்ணிவிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான். விக்டர் அவள்தான் போய் சேர்ந்துட்டாரு. இப்ப அந்த வில்லப்பையா அவ்வளவு பெரிய பில்டிங்க தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நட்டு வச்சிருக்கான். அதை ஒரு சேட்டலைட் ரேடாரா பயன்படுத்துறான். அதனால என்ன ஆகுது, பூமிக்கு வெளியில சுத்திட்டு இருக்கிற ஒரு சேட்டலைட்டோட இந்த பய கண்டுபிடிச்ச மிஷின் அப்படியே கனெக்ட் ஆகுது. இப்ப இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் சுத்தி இருக்கிற கார்டியன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியாம இருக்குமா, அவன் அப்படி என்னதான் பண்றான்னு சொல்லி ஆராய்ச்சி பார்த்ததுல வெளியில நிக்கிற சேட்டலைட் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆயுதமா, அதை வச்சு ஒரு நகரத்தையே மொத்தமா அழிக்க முடியுமா, அது இப்ப அந்த வில்லப்பையோட கண்ட்ரோலுக்குள்ள போயிடுச்சு. என்னதான் நினைச்சாலும் இங்க இருக்கிறவங்களால வெளியில இருக்கிற அந்த சேட்டலைட்டை அழிக்க முடியாது. அதை அழிக்கணும்னா ஒரே வழி அந்த வில்லப்பையால மட்டும்தான் முடியும். இப்ப இதுக்காக தான் அந்த பைய இதை பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இந்த வில்லப்பைய இந்த உலகத்துல உள்ள எல்லா சேட்டலைட்டையும் சாரி இந்த பூமிக்கு வெளியில இருக்கிற எல்லா சேட்டலைட்டையுமே கண்ட்ரோல் பண்ணிருக்கான். அதை கண்ட்ரோல் பண்றதுனால இவன் அந்த உலகத்துல உள்ள மின்சாரத்தினால இயங்கக்கூடிய எல்லா பொருளையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி மட்டும் நடந்துட்டு அந்த உலகம் மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த பயலோட காலடியில கிடக்க வேண்டியதான். இவ்வளவு பெரிய பிளானா போட்டு வச்சிருக்கான் பாத்தீங்களா. அப்ப நம்ம அசட்டும் இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய டவர் தேவையே, அவனுக்கு அது எங்கிறது கிடைச்சதுன்னு கேட்டா அதுக்காக தாங்க அந்த வில்லப்பைய அவ்வளவு பெரிய டவரை தனியா புடுங்கி எடுத்துட்டு போயிருக்கான். இப்ப இந்த மொத்த டீமோட கோலுமே பாத்தீங்கன்னா எப்படியாவது அந்த வில்லப்பையில தடுத்து நிப்பாட்டணும், அவன் அந்த சேட்டலைட்ட கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது, அந்த டவர் எப்படியாவது அழிக்கணும். அதுக்காக சில விமானங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அவனுக்குள்ள நிறைய ராக்கெட் லான்ச்சர் எல்லாம் அமைச்சு அந்த பில்டிங் அழிக்கலாமே பார்த்தா ஆல்ரெடி அந்த பில்டிங்ல நிறைய ரோபோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இங்க பறந்து வந்து இருக்கிற எல்லா ராணுவ விமானத்தையும் அடிச்சு தூள் தூளாக்கிறது. அதை தாண்டி ஒரு ராக்கெட் லான்ச்சர் அந்த பில்டிங் கிட்ட போது டவர் அடிச்சு நுறக்க போதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ அந்த பைய கண்ணுக்கே தெரியாம ஒரு எலக்ட்ரிக் ஷீல்ட உருவாக்கி வச்சிருக்கான். அந்த ஷீல்ட தாண்டி ஒரு சின்ன கொசு கூட உள்ள போக முடியாது. எல்லாத்தையும் பக்கவா அந்த வில்லப்பைய பிளான் பண்ணி தாங்க பண்ணிருக்கான். இப்ப அடுத்து நம்ம ஹீரோயினோட அந்த மிலிட்டரி டீம் பாத்தீங்கன்னா நம்ம கார்டியன்ஸ்க்காகவே சில சூப்பரான சூட்டையும் ஆயுதங்களையும் ரெடி பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அசட் அவனோட தோள்பட்டையில ஒரு மிஷினை மாட்டி விட்டுருவானுங்க. அவன் மிருகமா மாறுறப்போ அவன் மேல இருக்கிற டிவைஸ் யாரு மேல கோபமா இருக்கானோ அவனை கரெக்டா குறி வச்சு தாக்கும். அடுத்து நம்ம தலைவன் கானுக்கு ஒரு வித்தியாசமான சூட்டை ரெடி பண்ணிருக்காங்க. போன டைம் நம்ம தலைவனோட உடம்புல மயக்க ஊசியை ஈஸியாவே போட்டாங்க இல்லையா, இந்த டைம் அது மாதிரிலாம் போட முடியாது, ஏன்னா ஸ்ட்ராங்கான மெட்டலை வச்சு பண்ணிருக்காங்க. புல்லட் கத்தி பீரங்கின்னு எதை வச்சுமே அந்த சூட்டை தகர்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சூட்டு. அடுத்து நம்ம நெருக்கிட்ட வருவோம். அவனுக்கு போன டைம் அவனை சுத்தி நிறைய கற்கள் இல்லாம போயிருக்கும், அதனால அந்த வில்லப்பைய ரொம்ப ஈஸியாவே நம்ம நிற அடிச்சு போட்டு போயிருப்பான். சோ அதனால எப்பவுமே அவனோட உடம்புல கல் இருக்கிற மாதிரி ஒரு சூட்டை ரெடி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல கல்லோட சேர்ந்து ஒரு எலக்ட்ரிக் சாட்டையை கூட நம்ம பயலுக்காக ரெடி பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம எலினா, அவ மேல தண்ணி பட்டா மட்டும்தான் அவ கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போவா இல்லையா, ஆனா இப்ப அவ போட்டிருக்கிற சூட்ல இவன் நினைச்சாலே போதும் யாருக்கு இருக்குன்னு தெரியாம ஈஸியா மறைஞ்சு போயிடுவா. அது மட்டும் இல்ல இவ ஏதாவது ஒரு பொருளை தொட்டா கூட அந்த பொருளும் சேர்ந்து மறைஞ்சு போயிடும். அடுத்து என்ன, கார்டியன்ஸ் கிட்ட புது புது விஷயங்கள் மாட்டிருக்கு, சும்மா இருப்பாங்களா, அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கான் கண்ணுமைக்கிற நேரத்துல அங்க இருக்கிற பழக்கை எல்லாம் சரசரசரன்னு வெட்டி தள்ளுறான். நம்ம எலினா கண்ணுக்கே தெரியாம எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு இருக்கா. அடுத்து நம்ம நெரோ கையில வச்சிருக்கிற எலக்ட்ரிக் சாட்டை வச்சு ஒரு அடி அடிச்சு அடிக்க அந்த பழகை எப்படி ரெண்டா போச்சு பாத்தீங்களா. அடுத்து நம்ம அசட்டும் ஓனாய் மனிதரா மாதிரி அந்த கையில மிஷின் கிட்ட எடுப்பான் பாருங்க, மரண மாசம் இருக்கும், எவனாவது இவனுக்கு முன்னாடி வந்து நின்னா உடம்பு சல்லடை ஆயிடும். இப்படியே நம்ம பயலுக்கு எல்லாம் ட்ரைனிங் எடுத்து மொத்தமா ரெடி ஆயிட்டு இருக்க அந்த பில்ல பயலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டவரை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பூமிக்கு வெளியில இருக்கிற அந்த சேட்டலைட்டையும் கண்ட்ரோல் பண்றான். இப்ப நம்ம கார்டியன்ஸுக்கு வெறும் ஒரே ஒரு மணி நேரம் மட்டும்தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள எப்படியாவது போயிட்டு அந்த டவர் அழிக்கணும், அந்த வில்ல பயனையும் சாகடிக்கணும். அப்படி இல்ல இந்த மொத்த உலகமும் வில்லனோட கைக்கு
போயிடும். அதுக்கப்புறம் அந்த பைய வைக்கிறதா சட்டம் திட்டம் எல்லாமே. இப்ப அந்த கார்டியன்ஸ் எப்படி அந்த டவர் அழிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவங்க ஃபர்ஸ்ட் அந்த எலக்ட்ரிக் பீமை தாண்டி உள்ள போகணும் இல்லையா, அதுக்கு உங்களுக்கு ஒரு ரிமோட் தேவை. அதே இவங்க எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த குளோன் ஆர்மி நிறைய பேர் வெளியில சண்டை போட வந்தப்போ அதுல ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒரு ரிமோட் எடுத்திருக்காங்க. அதை வச்சு ரொம்ப ஈஸியாவே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள போக முடியும். இப்ப அடுத்து நம்ம கார்டியன்ஸ் மொத்த பேருமே அந்த டவர் அழிக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அசட் அப்படியே ஓடி வந்து அதனோட உருவத்தை மாத்துக்கிறான். அங்க இருக்கிற ஆட்களே அடிச்சு பறக்க விட இவனுக்கு தேவையான ஆயுதத்தை யாருக்கிட்டுக்குமே தெரியாம மறைஞ்சிருக்கிற நம்ம எலினா குடுக்கறான். இன்னொரு பக்கம் நம்ம நேர காமிச்சா அவர் இப்ப பார்க்கிங் ஏரியாக்குள்ள இருக்காரு. அவர் வச்சிருக்கிற அந்த எலக்ட்ரிக் சாட்டையை வச்சு அந்த குளோன் ஆர்மியை கொண்டுகிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம அசட்ட பாருங்களேன், தம்ப்நெயில வச்ச சீன் இப்பதான் வருது. சும்மா கையில மிஷின் கட்ட எடுத்து அங்க இருக்கிற குளோன சகட்டு மணிக்க சுட்டு தள்ளுறான். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம தலைவனாலே முடியல, வாம் பிளாஸ்ட் ஆகி ஒரு மூலையில கிடக்க நம்ம எலினாவை நோக்கி நிறைய மிலிட்டரி சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா கண்ணா சுட ஆரம்பிச்சிருவானுங்க. அப்ப நம்ம அசட் என்ன பண்றதுனே தெரியாம தப்பன அந்த பையன் அவனோட உருவத்தை மாத்திக்கிறான், ஒரு பெரிய கரடியா மாறிட்டான். அதுக்கப்புறம் அங்க இங்கமா தாவி குதிச்சு பாக்குறவனெல்லாம் கடிச்சு துப்பிட்டு இருக்கான். இவன் முதுகுல இருக்கிற அந்த மிஷின் கன் பாத்தீங்கன்னா இவன் யார் மேல கோவப்படுறானோ அவங்கள பார்த்து கரெக்டா போட்டு தள்ளி போயிட்டே இருக்கு. இப்ப நம்ம அசட்டும் கூடவே எலினாவும் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இப்ப அந்த பில்டிங் குள்ள போறாங்க. நம்ம நிறுத்தா எல்லாத்தையும் பந்தாடிட்டானே, மூணு பேர் இப்ப லெப்ட்ல ஜாலியா இருக்கிட்டு அந்த பில்டிங்கோட உச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பில்டிங்ல இருந்து அந்த டவருக்கு போனோம் அப்படின்னா நடுவுல ஒரு பெரிய குளம் இருக்கு. சாரி, சின்ன குளம் தான் இருக்கு, அதுல ஒரு ஆள் மட்டும் தான் நடந்து போக முடியும். இவங்க அந்த பக்கம் போலாமேன்னு பார்த்தா அந்த பக்கம் இருக்கிற சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்து பட பட படம்னு சுட ஆரம்பிச்சிடறானுங்க. அப்ப நம்ம அசட் பாத்தீங்கன்னா கீழே விளர ரேஞ்சுக்கு போயிடுவான். ஓரளவுக்கு நம்ம நேரம் பாத்தீங்கன்னா அவர் வச்சிருக்கிற அந்த எலக்ட்ரிக் சாட்டையை வச்சு அந்த புல்லட்ட தடுத்து நிப்பாட்டுறான். ஆனா முடியல. ஆனா எங்கடா போன அந்த கான் பைய அப்படின்னு பார்த்தா இப்பதாங்க பிளைட்ல இருந்து மாசா நம்ம பைய குதிக்கிறான். நம்ம பசங்களை பார்த்து சுட்டுட்டு இருந்தாங்களே அந்த குளோன் பயலுக்கு, அவங்களோட குழாவை அறுத்து விட்டுறான். அந்த பயலுக்கு பரலோக்கம் போய் சேர இப்ப நம்ம காணும் அந்த டீம் கூடவே சேர்ந்துட்டான். அடுத்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த விக்டர் கிட்ட பேசுறதுக்காக போறா. அந்த மனுஷன் என்ன சாகல போல இழுத்துட்டு இருக்காரு. அவரு என்ன சொல்றாரு, இந்த பில்லப்பையில அழிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கான். இந்த மொத்த கார்டியன்ஸும் அவங்களோட பவரை ஒருங்கிணைச்சா மட்டும்தான் அந்த பில்லப்பையில அழிக்கிறதுக்கான சக்தி உங்களுக்கு கிடைக்குமா, அப்படி உங்களுக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நிற மட்டும் அந்த பில்லப்பைய செயல இழக்க வச்சான். சரி, இதை பத்தி நான் கார்டியன்ஸ் கிட்ட சொல்றேன்னு சொல்றப்போ இது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு பூமியில இருக்கிற எல்லாத்துக்குமே நம்மளே சங்கூதுற கதை ஆகிப்போயிடும். என்னோட ரோல் முடிச்சு போச்சு, நான் செத்து போறேன்னு சொல்லிட்டு விக்டர் அப்படியே கண்ண மூடுறாரு. இப்ப அப்படியே நம்ம கார்டியன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த டவர் இருக்கிற மெயின் ஏரியா கிட்ட வந்துட்டாங்க. அந்த டவர்ல இருக்கிற ஜென்ரேட்டர் மட்டும் அழிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மொத்த டவருக்கும் போற சக்தி நின்று போயிடும். ஆனா இதை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் மத்த யாருக்குமே தெரியல. இதை பத்தி நம்ம அசட் கிட்ட கேட்டா இதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணா போதும், மொத்த பவர் நின்று போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்ப நமக்கு ஒரு இரும்பு தேவை, அதை வச்சுதான் அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ண முடியும்னு சொல்றப்போ அதுல போயிட்டு இருக்கிற பவர் ரொம்ப சக்தி வாய்ந்தது, எப்பேற்பட்ட இரும்பையே அது உரிக்கிறோம், சோ அது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கான் சொல்றான். அப்ப டக்குன்னு இந்த பொண்ணு என்ன யோசிச்சாலும் தெரியல, அந்த ஜென்ரேட்டர்ல இவ கைய வச்சிடறா, பயங்கரமா ஷாக் அடிக்குது. அதே நேரத்துல இவளோட உடம்புக்குள்ளேயே அந்த உலோகம் இருக்கிறதுனால ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. வெளியில இருந்த அந்த எலக்ட்ரிக் ஷீல்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு இருக்கு. ஒரு கிடத்துல அந்த பொண்ணு செத்தே போயிருப்பா, ஆனா அதுக்குள்ள உள்ள போது நம்ம அசட் காப்பாத்துறான். இவங்க நினைச்ச மாதிரியே இப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு உடஞ்சிருச்சு. அடுத்து என்ன, மொத்த டீமும் ரெடி ஆகி அந்த வில்லப்பையில போட்டு தள்ளுறதுக்கு மேல உள்ள டவருக்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம அசட்டும் அந்த மிஷின் கண்ணை பயன்படுத்தலாமேனு பார்த்தா அந்த பில்லப்பைய அந்த கண்ணையே செயல் இழக்க வச்சுட்டான். அது மட்டும் இல்லங்க, நம்ம அசட்டும் சக்தியே இல்லாத மாதிரி பொத்துன அப்படியே கீழே விழுந்துறான். நம்ம நிறம் அவர் வச்சிருக்கிற அந்த எலக்ட்ரிக் சாட்டையை வச்சு அடிச்சா வாடா மாப்பிள்ளனு சொல்லிட்டு நம்ம நிறோட வயிற்றுலயே அந்த வில்லப்பைய ஒரு குத்து விடுறான். அடுத்து நம்ம காணோம் கண்ணுக்கே தெரியாம அந்த பையில அடிக்கலாமேனு பார்த்தா இந்த பைய திரும்பி ஒரே ஒரு அடி தான் அடிக்கிறான். செத்த பாம்பு மாதிரி நம்ம காணும் பொத்துன்னு கீழே விழுந்துறான். அடுத்து நம்ம எலினா ஒரு பிளானை போடுறான். இவன் யாரை தொட்டாலும் அவங்க கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிடுவாங்க இல்லையா, அவ இப்ப வந்து நம்ம நிறத்தோட அவரும் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிடுறாரு. இப்ப அந்த சாட்டை வச்சு அடிக்கிறப்போ அந்த வில்லப்பயலுக்கு பயங்கரமா அடி உழுவுது. இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம காணும் கத்திய கையில எடுக்கிறான். போட்டு தள்ளலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளயே அந்த பையன் அந்த சாட்டையவே ரெண்டு துண்டா பிச்சு எரிஞ்சிட்டான். அடுத்து அந்த வில்லப்பைய நம்ம எலினாவே கொள்றதுக்காக கிட்ட வந்துட்டு இருக்க நம்ம அசட்டுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் போல அவ இப்ப மறுபடியும் கரடியா மாறி இந்த வில்லப்பையில குத்துறதுக்காக ஓடி வர பதிலுக்கு அந்த வில்லப்பைய ஒரே ஒரு குத்து தாங்க விடுவான். அசட்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோயினோட சீஃப் பாத்தீங்கன்னா அந்த டவரை மொத்தமா அழிக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போடுறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கார்டியன்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பிளைட் பறந்துட்டு இருக்கோம். அது கீழே கயிறை போட அதை புடிச்சுக்கிட்டே நம்ம கார்டியன்ஸ் மொத்த பேரும் அந்த பில்டிங்கை விட்டு கீழே இறங்குறாங்க. அதாவது கீழே உள்ள தண்ணியில குதிச்சிடறாங்க. அதே நேரத்துல அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த பயல எப்படி அழிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது இல்லையா. அதை சொல்றதுக்கு நம்ம ஹீரோயினோ கார் எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு செம ஸ்பீடா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. என்ன அப்படி ரோல் ஆகுது. இப்ப இந்த டவரையும் வில்ல பயிலையும் நோக்கி நிறைய ராக்கெட் லாஞ்சர் பாத்தீங்கன்னா பறந்து வந்துட்டு இருக்கு. இந்த பயலாலதான் ஈஸியா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமே, அதனால அந்த ராக்கெட்டோட திசையை ஈஸியாவே மாத்தி விட்டுறான். இப்ப எல்லா சேட்டலைட்டும் ஒன்னா இணைய போது அந்த வில்லப்பைய ஜெயிக்க போறான்டா அப்படி
அப்படிங்கிற நிலைமையில நிக்கிறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. அந்த வில்ல பயலை எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான உபாயத்தை சொல்றா. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதுல ஏதாவது சின்ன தப்பு நடந்தா கூட உங்கள யாருமே உசுரோட இருக்க மாட்டீங்க. பார்த்து படுங்கன்னு சொல்ல நம்ம கார்டியன்ஸ் மொத்த பேருமே ஒண்ணு சேர்றாங்க. எல்லாத்தோட சக்தியையும் நம்ம நெர்ரோட உடம்புக்குள்ள ஏத்தி விடுறாங்க. அடுத்து ஒரு சக்தி வாய்ந்த பீம் உருவாகுது. அத வச்சு அட்டாக் பண்றப்போ அந்த மொத்த டவரும் தூள் தூளா போயிடுது. அந்த வில்ல பயலோட பிளானும் சப்புன்னு போயிடுது. அந்த பையன் அந்த பில்டிங் கூட சேர்த்து கீழே விழுற மாதிரி காமிச்சிருக்காங்க. செத்த மாதிரி காமிக்கல. அப்படியே கசினை கட் பண்ணா நியூஸ் அண்ட் சேனல்ஸ்ல நம்ம கார்டியன்ஸ் இந்த உலகத்தை காப்பாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு அட்வான்ஸ்டான மிஷினை வச்சுதான் அந்த டவரை மொத்தமா அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களதான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த கார்டியன்ஸோட டீமை கூப்பிட்டு, நீங்க மிருகம் கிடையாது, நீங்க தான் அந்த நாட்டோட ரியல் ஹீரோஸ், நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை தான் சொல்லி விடுறேன், கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.